ஓகே ஸோ அடுத்து வந்து டெமோக்ராஃபிக் ட்ரெண்ட்ஸ் இன் இண்டிய நான் பார்க்க போகிறோம் ஸோ டெமோகிராஃபிக் ட்ரெண்ட்னா ஒன்றும் கிடையாது ஒரு நாட்டோட இல்லை ஒரு பர்ட்டிகுலர் ப்ளேஸோட டெமோக்ராஃபிக் ட்ரெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து சைஸ் எப்படி இருக்குது எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது அவங்களோட பர்த் ரேட் எப்படி இருக்கும் டெத் ரேட் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு அடர்த்தி மக்களோ மக்கள் தொகையோட அடர்த்தி ரேட் ஆஃப் க்ரோத்து ஸோ இதெல்லாம் வச்சு தான் அந்த எவ்வளோ படிப்பறிவு வாழ்நாள் எவ்வளோ நாள் வாழ்கிறாங்க ஆன் பென் அந்த ரேஷியோஸ் female ratio, male-female ratio, இதெல்லாம் தான் வந்து demographic divisions சரியா so size of population அதில் இங்கே பார்த்தலாம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூறு வருஷத்தில் இந்தியா வந்து நாலு மடங்கு வந்து அதிகமான பாப்புலேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ second, இனியா வந்து நம் நெக்ஸ்ட்டு சைனா செகண்ட் இருக்குது மொத்தமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏரியாவில் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் ஒட்டுமொத்த இன்கமில் ஒன் டூ பாயிண்ட் ஃபோர் டூவில் பாதி ஒன்று ஃபோரில் பாதி டூ அப்படியே மாற்றிக்கணும் ஓகேவா ஸோ இவ்வளோ இடம் ஜோக்ராஃபிக்கலாம் நமக்கு லேண்ட் வந்து இவ்வளோ வேர்ல்டில் வந்து இவ்வளோ இடம் ஷேர் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்கமில் வந்து ஒன் பாயிண்ட் டூ பர்சென்டேஜ் எது பண்ணியிருக்கோம் பாப்புலேஷனில் வந்து பார்த்தோன்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஓகேவா ஸோ டூ ஃபோரு ஒன் டூ செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஓகேவா ஒன் பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஃபோர் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் வந்து பாப்புலேஷனில் அது நம்ம நம்ம இதில் வந்து யங்ஸ்டர்ஸ் ஜாஸ்தின்னு பார்த்துருக்கோம் இல்லையா அது மாதிரி செவன்டீன் அதாவது பதினேழு வயசு தானே யங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ பதினேழு வயசில் வந்து ஆட்கள் நிறையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் பதினேழு புள்ளி அஞ்சு அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இன்னொரு விதமாக சொன்னோம் அப்படின்னா ஒரு ஒரு ஆறு பேருக்கும் ஒரு ஒரு இந்தியன் வந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஓகேவா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா உத்திரப்பிரதேஷ் மகாராஷ்ட்ரா இந்த ரெண்டு ஸ்டேட்டோட பாப்புலேஷனை மட்டும் கம்ப கம்பைன் பண்ணாலே யூஎஸோட பாப்புலேஷனுக்கும் அதிகமாக இருக்கும் ஓகேவா ஸோ யூஎஸ் தான் வந்து பார்த்தோன்னா தேர்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி ஃபஸ்ட்டு வந்து இந்தியா சைனா செகண்ட் வந்து இந்தியா தேர்ட் யுஎஸ் ஸோ உத்தரப்பிரதேஷம் மகாராஷ்ட்ரா மட்டுமே கன்சல்டேட் பண்ணோம் அப்படின்னா தேர்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரியான ஆனால் யூஎஸ்எ விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸ் வந்து நிறைய சாரி நிறைய ஸ்டேட்ஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸை விட பாப்புலேஷனில் டாமினேட் பண்ணியிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டோட பாப்புலேஷன்லாம் வந்து ஸ்ரீலங்காவோட ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்துருப்போம் சாரி லெவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு எக்னாமியில் வந்து படிச்சிருப்போம் அதான் ஓகே ஓகே அடுத்து வந்து இந்த டேபிள் டேபிளர் குடம் பாப்புலேஷன் க்ரோத் இதுதான் தான் ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எவ்ரி டென் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த பாப்புலேஷன் சர்வே வந்து போய்ட்டுருந்துருக்கோன்னு ஓகேவா ஸோ நைன்டீன் நாட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்போ நம்ம இருக்கிறது டூ தௌசண்ட் லெவன் இது வந்து எவ்ரி டென் இயர்ஸ்க்கு வந்து இந்த கேப் வந்து டென் 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 இயர்ஸ்க்கு இருக்கும் இது வந்து நமக்கே நல்லா தெரிஞ்சிருக்குமா இந்த டென் இயர்ஸ் இப்போ இந்த இதை மட்டும் பார்ப்போம் இந்த இடம் ஃபஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் எடுத்துக்குவோம் நைன்டீன் நாட் ஒன் எடுத்தோன்னா அப்போ வந்து எவ்வளோ பாப்புலேஷன் க்ரோஸ் இருந்திருக்கு அப்படின்னா இருபத்தி மூணு அடுத்து இருபத்தி அஞ்சு அடுத்து இருபத்தி அஞ்சு இது இது இருக்கட்டும் ஷார்ட்கட் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ஒன்றில் அதாவது இந்த க்ரோத் ரேட் பார்த்தோன்னா பதினொன்றில் வந்து பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இருக்கும் அங்கேருந்து டவுன் ஆயிருக்கும் டா பார்னு ஸோ இது என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இருபத்தி ஒன்று வந்து இயர் ஆஃப் டிவைடு அதாவது ரெண்டு டிவைட் வரும் ஒன்று வந்து கிரேட் டிவைட் இன்னொன்று வந்து ஸ்மால் டிவைடுன்னு சொல்கிறாங்க ஸோ டுவெண்ட்டி ஒன்னை வந்து இயர் ஆஃப் கிரேட்ரு டிவைடுன்னு சொல்லுவாங்க ஏன்னால் இந்த காலகட்டத்தில் பாப்புலேஷன் வந்து நல்லா டவுன் ஆயிருக்கும் அந்த லெவன் டு டுவெண்ட்டி ஒன் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த காலரா அந்த மாதிரி வந்து எப்பிடமிக்ஸ் நிறையா வந்து நமக்கு பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும் அதனால் இதை வந்து இயர் ஆஃப் கிரேட் டிவைடு அப்படிங்கிறாங்க எல்லாருமே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருபத்தொரு வயசுங்கிறது ஒரு சின்ன வயசு அப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து ஃபாலோ ஆகுவோம் பாப்புலேஷன் ஃபாலோ ஆன மாதிரி நம்மளுமே வந்து லவ் அந்த மாதிரி இதில் வந்து ஃபாலோ ஆகுவோம் ஸோ ஒரு பெரிய பிளவு ஏற்படும் அந்த வயசில் அதான் இருபத்தி ஒன்று கிரேட் டிவைடு ஓகேவா இதுவா அதுவான்னு தெரியாமல் அப்படியே ஒரு பெரிய பிளவு வந்துகிட்டு இருக்கும் நம்ம நம்மளோட நார்மல் லைஃப்பில் ஒரு ஃபால் வரும் அதான் வந்து இருபத்தி ஒன்று பாயிண்ட் நோட் த்ரீ ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒனில் நார்மலாக போயிருக்கும் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் செவன் போயிருப்பாங்க ஃபார்ட்டி ஒனில் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் செவன் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கும் அடுத்து ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஒன்ல பார்த்தோன்னா திருப்பி ஒரு ஃபால் வந்திருக்கும் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்ன்ற ஃபால் வந்திருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் முதல்ல இப்போ பார்த்துடலாம் ஒரு செகண்டா சென்சஸும் பாப்புலேஷன் இன்க்ரோஸ் இது ரெண்டையும் முடிச்சிடலாம் இது இது வரைக்கும் ஓகே இப்போ நைன்டீன் நாட் ஒன்னா நான் ட்வெண்ட்டி த்ரீ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் டுவெண்ட்டி த்ரீ நைன்டீன் லெவன் நான் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் நான் ட்வெண்ட்டி ஃபை இது ரெண்டு டொண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஐரு வயசில் எல்லாருக்கும் ஒரு ஃபால் வரும் அப்படியே வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரெண்டு பொருள் இருந்தாலும் மூணாக தெரியும் நமக்கு அதான் வந்து இருபத்தி ஒரு வயசில் வந்து அந்த பருவத்தில் வந்து வரது அடுத்து தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒனில் வந்து ஓகே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஃபார்ட்டி ஒன் திருப்பி ஃபிஃப்டி ஒனில் ஒரு பெரிய கிரேட் டிவைட் வரும் எக்ஸ்கியூஸ் மீ மிருத்திகாவிக்கு இது ஃபிஃப்டி ஒனில் வந்து ஒரு கிரேட் டிவைட் வரும் என்னென்னா திடீர்னு பார்த்தோன்னா நமக்கு ஐம்பத்தி ஒன்றில் தான் வந்து உடம்புக்கு ஏதாவது ஒன்று முடியாமல் போக ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜ் ஸோ இது வந்து ஸ்பா சாரி டுவெண்ட்டி ஒன் வந்து கிரேட் டிவைட் இது வந்து ஒரு ஸ்மால் டிவைட் சின்ன சின்னதாக நமக்கு வந்து உடம்பு சரியாமல் போகும் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பார்த்துருக்குது பார்த்தோன்னா இந்த இந்த காலக்கட்டம் வந்து நமக்கு அப்படியே ஒரு ட்ராப் விழுகும் நான் ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் வரும் ஒரு ஸ்மால் டிவைடுன்னு சொல்லலாம் இயர் ஆஃப் ஸ்மால் டிவைடாக ஃபிஃப்டி ஒன் சின்னதாக நமக்கு வந்து உடம்புல வந்து அங்கே அங்கே ஏதாவது ஒன்று புழக்க ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு பாடி பார்ட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சிக்கணும் ஓகே இதை பார்த்தோன்னா ஐம்பத்தி ஒன்று ஆ இது நாற்பத்தொன்று ஐம்பத்தொன்னு அந்த மாதிரி வருதா ஸோ முப்பத்தி ஒன்று ஆரம்பிக்கும் முப்பத்தி ஆறு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்படியே தான் இருக்கும் ஓகே அடுத்து வந்து ஏழு வராது இன்ஸ்ட் எட்டு வரும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நூற்றி நூற்றி ரெண்டு கோடி இந்த ரேஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு டூ தௌசண்ட் அந்த செஞ்சுரி டச் ஆனவுடனே நூறு கோடிக்கு நம்ம டச் ஆயிருவோம் இதாக வந்துருக்கோம் சிக்ஸ்டி ஒன் வந்து இயர் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் பாங்க ஐம்பத்தி ஒன்றில் சின்ன சின்னதாக நம்மளோட பார்ட்ஸ் பாடி பார்ட்ஸ் ஒன்று ஒன்றாவும் வெடிக்க ஆரம்பிக்கும் அறுபத்தி ஒன்றில் ரொம்ப காமன் ஹார்ட் அட்டாக்லாம் வந்து நம்ம பாடியே வெடிக்கிறதுக்கு ஸோ அறுபத்தி ஒன்று இயர் ஆஃப் கிரேட் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஓகேவா இவ்வளோ தான் இதில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூறு கோடிக்கு டச் ஆகும் அதை வந்து ஒன் பாயிண்ட் நைன் செவன் தான் க்ரோத் ரேட் இருக்கும் நூறு கோடியே டச் ஆனாலும் போன சென்சஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் நைன் செவன்கிற க்ரோத் ரேட் தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து நூற்றி இருபத்தி ஒரு கோடி வந்திருக்கும் ஆனால் வந்து பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் இதை விட இது கம்மியாக தான் இருக்கும் ஓகேவா அந்த க்ரோத் ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கம்மியாகிட்டே வருது ரீசெண்ட் இயர்ஸில் அப்படிங்கிறது தான் டேட்டா ஓகேவா ஸோ இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இயர் ஆஃப் கிரேட் டிவைட் இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இதை தான் ஸோ இருபத்தி ஒன்று வந்து நம்ம இயர் ஆஃப் கிரேட் டிவைட்னு சொல்லுவோம் ஏன்னா இருபத்தி ஒரு வயசில் எல்லோரும் ஒரு டிவைடு ஆளாகும் அதான் இயர் ஆஃப் கிரேட் டிவைடு ஐம்பத்தி ஒன்னுலேயும் கண்டிப்பாக எல்லோரும் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீலேருந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சேஜ் வந்துருக்கும் ஸோ எல்லோரும் வந்து ஒரு சின்ன சின்ன உடம்பு போகிற வந்து உபாதைகள் வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஒரு பெரிய வெடிப்பு அப்படியே பார்த்தோன்னா பயங்கரமாக வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இந்த காலக்கட்டத்தில் ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் அந்த ரேஞ்ச் அதாவது டூ அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கும் டூ பர்சன்டேஜ் அந்த க்ரோத் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது ஸோ ஒரு நூறு கோடிக்கிட்ட வந்திருக்கும் அதுக்கடுத்து வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் நூறு கோடி பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளேஷன் ஸோ அறுபத்தி ஒன்று இருபத்தொன்று ஐம்பத்தொன்று அறுபத்தொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று இதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்து பர்த் ரேட் அந்த டெத் ரேட்டு பர்த் ரேட் அந்த டெத் ரேட் அப்படின்னா ஒரு ஒரு ஆயிரத்துக்கு எவ்வளோ பர்த் ஒரு ஆயிரத்துக்கு எவ்வளோ டெத்து டெத்து இதுதான் வந்து கணக்கம் ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் எப்படி கால்லேட் பண்ணுங்கன்னா இது வந்து எப்படி ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மிருத்திகா ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஐம்பத்தி ஒன்றுலெலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலாம் என்னன்னா ஃபுல்லாக எல்லோரும் கூட்டு குடும்பம் தான் ஒரு வீட்டிலேருந்து சாதாரணமாக எடுத்தோனாலே முப்பத்தொம்பது வந்து நாற்பது பேர் இருப்பாங்க ஓகேவா நாற்பது பேர் வந்து நாற்பது பேர் ஒரு வீட்டில் சாதாரணமாக இருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் அப்படியே இருபத்தஞ்சி பேர் குறைஞ்சிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எப்படி நம்ம வந்து பக்கத்து வீட்டில் இப்போலாம் சொந்தக்காரங்களாம் பார்த்தோன்னா பக்கத்து பக்கத்து வீட்டில் தனித்தனியாக இருக்காங்க யாரும் ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுரு இல்லை அப்படி நம்ம கூட்டினாலே ஒரு இருபத்தோரு பேர் தான் வந்து தேர்வாங்க ஒரு தெருவுக்கே சொந்தக்காரங்க வச்சுக்கிட்டாலும் இருபத்தி ஒரு பேர் தான் தேர்வாங்க இங்கே ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நாற்பது பேர் பக்கம் ஒரு வீட்லேயே பிறந்துருப்பாங்க தான் பர்து ஓகே பர்த் ரேட்டு இப்போ பக்கத்தில் அக்கத்தில் அப்படின்னு அப்படி எப்படி கூட்டினாலும் இந்த ப ஒன்று ஒன்று கூட்டினாலும் பாருங்கள் ரெண்டு திருப்பி ஒன்று ரெண்டு ஒன்று இருபத்தொரு பேர் தான் எப்படி நம்ம கூட்டினாலும் நமக்கு இருபத்தோரு பேர் ஒரு தெருவுக்கு தான்றதுல சொந்தக்காரங்கன்னு சொன்னால் முக்கியமாக ஒரு தெருவிலே கூட்டணும் அடுத்து டெத் ரேட்டு டெத் ரேட்னா இருபத்தி ஏழு ஏழு அப்போல்லாம் இருபத்தி ஏழு பேர் வந்து ஒரு சாவுனா மினிமம் ஒரு வீட்லேயே வந்து ஒரு இருபத்தேழு பேர் இருப்பாங்க அப்புறம் மேலே ஆட்கள்லாம் வருவாங்க இது அப்படியே ரெண்டாயிரத்தி ஒன்றில் எட்டானுச்சு இப்போலாம் வெறும் ஏழு பேர் தான் நாலு பேர் வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு தூக்கிட்டு போகிறது கூட கிடையாது அப்புறம் ஒரு மூணு பேர் பின்னாடி நடந்து போகிறதுக்கு ஸோ வெறும் ஏழு பேர் தான் இப்போ கொரோனாலாம் அதுவும் கிடையாது சரியா ஓகே ஸோ இதான் வந்து பர்த் ரேட் டெத் ரேட்டு ஸோ இந்த பர்த் ரேட் டெத் ரேட் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி விஷயம் படிக்கணும் எப்போவுமே வந்து இந்த பாப்புலேஷன் இந்த இந்த டெ டெமோக்ராஃபிக் படிக்கும் போது பீகாரை வந்து எல்லாத்துலேயும் லோவஸ்ட் லெவலில் வச்சுக்கணும் ஓகேவா அதாவது படிப்பறிவில் லோவஸ்ட்டாக இருப்பாங்க என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் மனசுக்குள்ளே வந்து பேட்டிங்லாம் வரும்போது அப்போ பீகார் அப்படிங்கிறது இந்த டெமோகிராஃபிக் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வந்துடணும் குட் திங்லாம் வரும்போது கேரளா ஞாபகத்துக்கு வந்துடணும் இந்த டெமோகிராஃபிக் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அதாவது பேட்னால் அதிகமான பாப்புலேஷன் படிப்பறிவு இல்லாதது இதெல்லாம் வந்து ஒரு பேட் திங் இல்லையா நம்மளோட எக்கனாமிக்கு நம்மளோட சொசைட்டிக்கு ஸோ அந்த மாதிரி வரும்போது பீகார் தப்பாக சொல்லலாம் ஜஸ்ட் ஒரு ஞாபகத்துக்காக சொல்கிறோம் ஓகே ஓகே ஸோ கேரளா வந்து பார்த்தோன்னா பர்த் பர்த்டேட் கேரளாவில் படிப்பறிவு அதிகம் கிடையாது கரெக்டாக ஸோ அங்கே வந்து அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க கேரளாவில் லோவஸ்ட் பர்த்டேட்டு அடுத்து யூபி ஒன்று வந்து டவுனில் வந்து லோவஸ்ட்டுனா டாப்பில் வந்து இருந்தால் தான் என்னது பர்த் ரேட்டில் டாப்பில் இருக்கிறது யூபி ஓகே கேரளா வந்து டவுனில் இருக்குது இல்லையா இந்தியா மேப்பில் யூபி வந்து டாப்பில் இருக்குது அதனால் அது வந்து ஹையஸ்ட்டு பர்த் ரேட்டு வெஸ்ட் பெங்கால் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோவஸ்ட் டெத் டெத் ரேட் அங்கே வந்து மம்தா பேனர்ஜி மம் யாரையும் நான் சாக விட மாட்டேன் அப்படின்னு மாதிரி நின்று காப்பாற்றிக்கிறாங்க ஒரே ஒரு நிமிஷம் எக்ஸ்கியூஸ் மீ ஸோ வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோயஸ்ட் டெத் ரேட்டு ஒரிஷாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் ஓகேவா ஏன்னா ஒரிஷாவில் வந்து கடற்கரை உரமாக இருக்கும் அடிக்கடி வந்து புயல் அந்த மாதிரி வரதுக்கான அந்த ஒரு இது அதனால் அங்கே வந்து ஹையஸ்ட் டெத் ரேட் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ பீகாரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரோத் ரேட்டாக பாப்புலேஷன் ரொம்ப அதிகப்படியாக இருக்கும் கேரளாவில் வந்து லோவஸ்ட் க்ரோத் ரேட்டு ஓகேவா ஸோ இதுதான் கேரளாவில் பர்த் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அங்கே அவ்வளோவா பிறக்க மாட்டாங்க ஆனால் உத்தரப்பிரதேஷ் டாப்பில் இருக்கணும்னா அது டாப்பில் வரும் அடுத்து பைமாறு பைமாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுல எவ்வளோ தான் மாறில் அடிச்சுக்கிட்டு நம்ம வந்து ஐயோ பாப்புலேஷன் ஏற்றாதீங்க ஏற்றாதீங்கன்னு சொன்னாலும் பை மாறு ஓகேவா பை மாறு ஆனால் யாரும் கேட்குறதில்ல ஸோ பைனு பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் அண்ட் உத்தரப்பிரதேசம் இதுங்களெலாம் ரொம்ப ரொம்ப ஹை பாப்புலேஷன் அடுத்து டென்சிட்டி பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ வந்து அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு எவ்வளோ பாப்புலேஷன் இருப்பாங்க அப்படிங்குறதுதான் வந்து டென்சிட்டி ஸோ இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று பாருங்க இந்த ஐம்பத்தொன்று மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க இது ஐம்பத்தி ஒன்று இதில் வந்து ரிவர்ஸில் எடுத்துக்கோங்க இந்த ஐம்பத்தொன்றுக்கு மட்டும் எனக்கு எதுவும் தெரியல இதை அப்படியே ரிவர்ஸில் எடுத்துக்கோங்க டென்னு இதை அப்படியே எடுத்துக்கிட்டோன்னா ரிவர்ஸில் அப்படியே எடுத்துக்கிட்டோன்னா லெவனு கரெக்டாக ஒன்று ஜீரோ டென்னு இதை கூட்டி பாருங்கள் டென்னு இதை கூட்டி பாருங்கள் லெவனு ஸோ இப்படி தான் இருக்கும் ஓகேவா ஒன் ஒரு நம்பர் விட்டு த்ரீ ஒரு நம்பர் விட்டு ஒன் த்ரீ த்ரீ சாரி ஆ ஸோ ஒரு நம்பர் விட்டு த்ரீன்னு வந்திருக்கும் இப்படி தான் வந்து இதோடது இருந்திருக்கும் அதாவது நூற்றி பதினொன்று நூற்றி பதினேழு முன்னூற்றி இருபத்தி அஞ்சு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இதுதான் நம்ம இந்தியாவோட ஆவரேஜ் டென்சிட்டி இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று ஸ்டேட்டஸ் படி த்ரீ எயிட்டி டூ ஓகே ஸோ பதினொன்று இதை கூட்டினாலும் பதினொன்று வரும் ஒன்று இதை கூட்டினா என்ன வரும் அதாவது ஒன்றுன்னா இந்த ஒன்று ஜீரோ எடுத்துட்டு பத்துன்னு சொல்லணும் இதை கூட்டினாலும் பத்து வரும் இதை கூட்டி பாருங்கள் ஒம்பது வரும் ஒம்பது பத்து பதினொன்று இதை ஐம்பத்தி ஒன்றில் ஆரம்ப கட்ட காலத்தில் இது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னா பதினொன்றுன்னு வரணும் கூட்டினா ஆப்ஷனில் எந்த நம்பரை கூட்டினா பதினொன்று வருதோ அதுதான் ஆன்சர் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஓகே ஸோ இண்டிபெண்ட்ஸ் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு நூறு பேர் தான் இருப்பாங்க போக போக அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நூற்றி பதினேழு இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று முன்னூற்றி இருபத்தஞ்சு இப்போ முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டென்சிட்டியில் கேரளா தான் வந்து ரொம்ப ஹையஸ்ட் டென்சிட்டியில் இருக்கும் ஓகேவா கேரளா வெஸ்ட் பெங்கால் பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ் இவ்வளோ தான் அஃப்கோர்ஸ் பீகார்லேயும் உத்தரப்பிரதேஷ்லேயும் அதிகப்படியான பாப்புலேஷன் ஸோ அங்கே வந்து இருப்பாங்க கேரளாவில் இடம் சின்னது ஆனால் மக்கள் தொகை வந்து கம்மி தான் ஸ்டில் இடமும் சின்னது அப்படிங்கிறனால அங்கே வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தி வெஸ்ட் பெங்காலில் டெத் ரேட் கம்மி ஓகேவா நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஸோ மம்தா பேனர்ஜி வந்து தாய் மாதிரி இருந்து யாரையும் சாக விடாமல் பார்த்துக்குறாங்க அதனால வெஸ்ட் பெங்காலில் டெத் ரேட் கம்மி ஓகேவா ஸோ பீகார் இஸ் இந்த மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலட் ஸ்டேட் இன் கண்ட்ரி வித் தௌசண்ட் ஒன் நாட் டூ பர்சன்ஸ் லிவிங் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபாலோட் பை வெஸ்ட் பெங்கால் வித் எயிட்டி சொல்லுவாங்க சொல்லியிருக்காங்க பீகார் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து ரொம்ப மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா ஒன் ஒன் ஜீரோ டூ ரெண்டு பேர் ஒரு ஹஸ்பண்டும் ஒரு ஒய்ஃபும் சேர்ந்து குறைஞ்சது ஒரு பதினோரு பேராது ஒரு பாப் ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தைங்க இருக்குது அந்த ஜீரோ விட்டலாம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து பதினோரு கிட்ஸாவது வந்து இது பண்ணுறாங்க வச்சுக்கிறாங்க ஸோ அதனால தான் பீகாரில் வந்து ஒன் ஒன் ஜீரோ டூ இவ்வளோ பாப்புலேஷன் வருது இந்த ஒன்று ஒன்றும் சேர்ந்து நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க அதனால்தான் அடுத்து வந்து வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் வந்து பெரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எட்டு எட்டு ஓகே இது வந்து ஒன்று ஒன்று ஜீரோ ரெண்டு வெஸ்ட் பெங்காலில் எட்டு எட்டு ஜீரோ எட்டு எட்டு ஜீரோ இவ்வளோ தான் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு அருணாச்சல பிரதேஷ் அருணாச்சல பிரதேஷ் வந்து பதினேழு பேர் தான் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இருக்கிறாங்க ஓகே ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் குளிர் பிரதேசங்கள் இல்லையா ஸோ பதினேழு பேர் தான் இருக்காங்க செக்ஸ் ரேஷ்யோ செக்ஸ் ரேஷன் எடுத்தோன்னா ஒரு ஆயிரம் பேருக்கு எவ்வளோ வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் செக்ஸ் ரேஷியூ ஸோ செக்ஸ் ரேஷியோங்கிறத பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஒன்றில் ஆயிரம் பேருக்கு நைன் ஃபோர் சிக்ஸ் அந்த காலக்கட்டத்தில் பெண்கள் அதிகமாக இருந்துருக்கிறாங்க நைன் ஃபோர் சிக்ஸ் வந்து இருந்திருக்கு அப்புறம் அது அப்படியே டவுன் ஆயிருக்கு இப்போ ஓரளவுக்கு நைன் ஃபார்ட்டி இருக்காங்க ஓகேவா ஸோ நைன் ஃபார்ட்டி வந்து இப்பொழுதைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று படி இருக்கிறாங்க ஓகே ஸோ இது மொத்தமாக இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று கூட்டணுன்னா என்ன வரும்னு பாருங்களேன் நாலு வரும் நாலு அப்படின்னு ஏன் ஸோ நயன் ஃபார்ட்டி நயனுங்கிறது நமக்கு டிஃபால்ட்டாக தெரியும் ஏன்னா வந்து எயிட்டில்லாம் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ நயனு என்ன வரணும்னா நாற்பதுன்றது வரணும் அதனால் இதெல்லாத்தையும் கூட்டணுன்னா நாலு வரும் அதனால் நைன் ஃபார்ட்டி ஸோ கேரளாவில் தான் வந்து நம்ம செக்ஸ் ரேஷியோ ஜாஸ்தி நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஆயிரத்தி எண்பத்தி நாலு படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி பிறப்பு குழந்தைகள் பிறப்பு விகிதம் வந்து அங்கே கம்மி ஆயிரத்தி எண்பத்தி நாலு செக்ஸ் ரேஷியோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே வந்து ரொம்ப கம்மி அப்படின்னா ஹரியானா அங்கே ஒரே ஹரிபரியாக பொம்பளைங்கள்லாம் அழிஞ்சிட்ருப்பாங்க அதனால் வந்து அங்கே பெம்பளைங்க டக்கு டக்குன்னு செத்து போயிடுவாங்க ஸோ பொம்பளைங்களோட ரேஷியோ அங்கே கம்மியாக இருக்கும் லேடிஸோடு தான் தான் ஹரியானா ஹரிபரியாக வந்து பாவம் லேடிஸே தான் சுற்றிட்டு எல்லாம் வேலை பார்ப்பாங்க அதனால அங்கே ஃபீமேல் ரேஷியோ கம்மி ஓகே ஓகே ஸோ அடுத்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னா வாழ்நாள் நம்மளோட எவ்வளோ ஒரு ஆவரேஜாக நம்ம எவ்வளோ நாள் வாழ்கிறோங்கிறது ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ் டைம்லலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனுஷனோட ஆவரேஜ் வா வாழ்நாள் காலமே பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வயசு தான் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளாக நானே செத்துடணும் இந்த இந்த இதுனால் முப்பத்து ரெண்டு பொண்ணுங்களுக்கு முப்பத்தொன்னா அவ்வளோதான் நான் நேரம் செத்துருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஓகேவா ஸோ அப்போ இது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட டபுள் அறுபத்து ரெண்டு பொண்ணுங்கள்லாம் இப்போ வந்து நீங்களே டாமினேட் பண்ணுவீங்களா நாங்கள் கொஞ்ச நாள் ஜாஸ்தியாக வாழ்கிறோன்னு அப்போல்லாம் வந்து நம் நிறைய அவங்களுக்கு உமன்ஸ்க்கு ஒர்க் இருக்கும் இப்போலாம் தான் நம்ம எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துச்சு அதனால அதனால் நாங்கள் ஜாஸ்தியாக வாழ்கிறோம் நீங்களாம் வந்து சீக்கிரம் அதாவது ஜென்ஸ் எல்லாம் சீக்கிரம் செத்து போகிறாங்க ஓகே இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆவரேஜாக வந்து அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு இதுதான் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஓகே அப்போ க சுதந்திரம் வாங்க டைமில் வெறும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்று தான் இருந்துச்சு இப்போ இது சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு அடுத்து படிப்பறிவு விகிதம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்து பார்த்தோன்னா ரொம்பவுமே கம்மியாக இருந்திருப்பாங்க ஒன் ஃபோர்த்து எப்படி வந்து இப்போ பாப்புலேஷன் நாலு மடங்காக இருக்கோ அந்த காலகட்டத்தில் நாளில் ஒரு பங்கு தான் படிச்சுருப்பாங்க ஓகேவா பெண்கள் வந்து பார்த்தோன்னா ஒன்றில் பன்னெண்டு அதாவது இந்த பாருங்க ஒன் ஃபோர்த்து ஒன் டுவெல்த்து இவ்வளோ தான் வந்து இருந்திருக்கும் ஸோ ஒன்லி ஒன் சிக்ஸ்த்து தான் ஒட்டு மொத்த ஆவரேஜில் ஒரு நாட்டில் வந்து படித்தவங்களாவே இருந்திருப்பாங்க ஓகே ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே கம்மி இது வந்து மொத்த மொத்த லிட்ரேட் பர்சன்ஸு அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு வயசு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஐம்பத்தி ஒன்றில் வந்து பதினெட்டு வயது வரைக்கும் தான் படிப்பாங்க ஆனாலும் ஸ்டஃப்டாக இருப்பாங்க அந்த காலத்து டீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டஃஃப்டாக இருப்பாங்க ஓகே ஸோ அப்போ வந்து நல்லா ஸ்டஃபாக இருப்பாங்க பதினெட்டு வயசு வரைக்குமே படித்தாலும் இப்போலாம் எழுபத்தி நாலு டிகிரி நம்ம வச்சுருந்தாலும் அந்த ஸ்டஃப் இருக்க மாட்டேங்குது அதாவது க பட்டம் வாங்குறது வேறு அந்த திறன் அப்படிங்கிறது வேறு அந்த திறன் வந்து இப்போ எழுபத்தி நாலு டிகிரி வச்சுருந்தாலும் அந்த இது வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா அவுட் புட் பார்க்குறோம் கரெக்டாக ஸோ இதுதான் எழுபத்தி நாலு டிகிரி வச்சுருந்தாலும் அந்த திறன் இல்லை ஓகே இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயில்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் படிக்கிறாங்க ஃபீமேல்ஸ்னு எடுத்துக்கோன்னா சிக்ஸ்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் அப்பயும் இப்பயும் சரி பெண்கள் வந்து கம்மியாக தான் இருக்காங்க ஆனால் அப்போ வந்து பார்த்தோன்னா இருபத்தி ஏழு எட்டு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்குது ஸ்டில் ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை பட் ஸ்டில் பெண்கள் தான் இன்னமுமே படிப்பில் வந்து கம்மியாக இருக்காங்க ஓகேவா ஆனால் மார்க்லாம் பார்த்தோன்னா அவங்க தான் வாங்குற மாதிரி இருக்கும் பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி கம்மியாக இருக்குன்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னா எழுபத்தி நாலு புள்ளி பூஜ்ஜியம் நாலு அவ்வளோதான் ஸோ இதில் வந்து யார் டாப்பு அப்படின்னா கேரளா அஸ் யூஷுவல் கோவா கேரளா கோவா ஹிமாச்சல பிரதேஷ் மகாராஷ்ட்ரா தமிழ்நாடு இந்த பிறகு இது எல்லாமே டூரிஸ்ட்டு பிளேஸு ஓகேவா கேரளா கோவா இது எல்லாமே டூரிஸ்ட்டு பிளேஸ் நம்ம தமிழ்நாட்டு ஆட்கள் வந்து நல்லா மகாராஜா ஆட்டோம் கேரளா கோவா இமாச்சல பிரதேசுக்குலாம் டூர் போயிட்டு தான் வரும் படிக்க தான் மாட்டேங்கிறோம் எல்லாம் படிச்சிட்றாங்க நம்ம இங்கேலாம் டூர் மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு ஞாபகம் போச்சுனி தான் ஷார்ட்கட்டு சரியா எப்பவும் போல் பீகார் தான் லோவஸ்ட் இன் எஜுகேஷன் ஓகே ஸோ தமிழ்நாடு ரிவர்ஸில் சொல்கிறேன் அப்படியே தமிழ்நாட்டு ஆட்கள் மகாராஜா மாதிரி இமாச்சலப் பிரதேசு கோவா கேரளாங்கிற இடத்துக்குலாம் டூரிஸ்ட்டு போயிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் படிப்பில் வந்து அஞ்சாந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் ஆனால் டூரிஸ்ட் லொக்கேஷனாக இருக்கிற இவனுங்கள்லாம் படிப்பில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்காங்க ஓகேவா ஓகே ஸோ இதோட வந்து இந்த டெமோக்ராஃபிக் அது வந்து முடிஞ்சிருச்சு அடுத்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஓகே ஓகே